இரண்டு நகரங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உறுதியாகியிருப்பதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் பரவியுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் நடைபெற்றது. அப்போது நீட் முறைகேடுகளின் முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முகிஜியா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், தற்போதைய தரவுகள் அடிப்படையில் ஹசாரிபாக் மற்றும் பட்னா ஆகிய இரண்டு பகுதிகளில் வினாத்தாள் கசிவு என்பது உறுதியாகி இருப்பதாக கூறினார். இந்த கசிவு நாடு முழுவதும் பரவி உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ஜார்ஜார் மையத்தில் நீட் தேர்வு வினாத்தாளுக்கு பதிலாக கனரா வங்கி தேர்வின் வினாத்தாள்கள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்றும், தவறான வினாத்தாளை வைத்து மாணவர்கள் 3 மணி நேரம் தேர்வு எழுதினார்களா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை, இந்தியா முழுவதும் மொத்தமாக 8 மையங்களில் வினாத்தாள்கள் மாற்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மையங்களில் 3307 மாணவர்கள் எழுதியுள்ளதாகவும் விளக்கமளித்தது. தொடர்ந்து பேசிய சொலிசிட்டர் ஜெனரல், ஜார்ஜார் பகுதியில் 3 மையங்களில் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டதாகவும், அதில் 1 மையத்தில் மாணவர்கள் முழு தேர்வையும் எழுதி முடித்துவிட்டதாகவும் கூறினார். மற்ற 2 மையங்களில் மாற்று வினாத்தாள்கள் வழங்கப்பட்டது எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். அப்படியெனில் அனைவருக்கும் ஏன் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது, எத்தனை மையங்களில் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டது, எத்தனை மையங்களில் பின்னர் சரியான வினாத்தாள் வழங்கப்பட்டது என கேள்வி கணைகளை அடுக்கிய சந்திரசூட், தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டார். மேலும் கர்நாடகா மற்றும் ஒடிசாவிலிருந்து குஜராத் மாநிலம் கோத்ராவிற்கு சென்று மாணவர்கள் தேர்வு எழுதி இருப்பதாக குறிப்பிட்ட மனுதாரர்கள், அதில் நீட் தேர்வில் 705 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ஒருவர் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பிட்ட கேள்விக்கு இருவேறு புத்தகங்கள் வெவ்வேறு பதிலை உள்ளடக்கியுள்ளதாகவும், தேசிய தேர்வு முகமையின் வினாத்தாளில் உள்ள விடைகளை பார்த்தால் 2 எது சரி என்ற குழப்பம் அனைவருக்கும் ஏற்படும் என்றும், இந்த விவகாரத்தில் கருணை மதிப்பெண்களை வழங்கவில்லை என்றால் மாணவர்களுக்குதான் பாதிப்பு என்றும் மனுதாரர்கள் வாதிட்டனர். சர்ச்சைக்குரிய கேள்விக்கு டெல்லி IIT-ஐ சேர்ந்த 3 நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி, அந்த கேள்விக்குரிய பதிலை செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன்குமார்.